ஃபெஸ்டிவல் டைம்னா கண்டிப்பாக ஸ்வீட் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ரூபன்ஸ் குக்கிங். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம், ரோஸ்புரா. இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப்பு ரவா எடுத்திருக்கேன், முக்கால் டம்ளர் பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ரவையை வறுக்கிறதுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம், நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவையை வறுத்தாச்சு, இதில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச சுகரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் சுகர்னால் ஒரு டம்ளர் தண்ணி. இந்த பக்கம் சுகர் சிரப் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்லா பசிஞ்சு விட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு தனி பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ பொறிச்சதை எடுத்து நம்மளோட சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதும் இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோஸ்புரா ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.